அமுதா கண்ணே, நாம கொடுத்த மரியாதைக்கு ஊர்க்காரங்க சிறப்பான பதில் மரியாதை செஞ்சிருக்காங்க. ஊர்க்காரங்க கொடுத்த பணம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வருது. ஆனா இன்னும் 1 லட்சம் வேணுமே. சித்தப்பா ஒரு நிமிஷம். எங்கடா போற? எங்க போறாங்க? ஆமா, அப்படியே இவகிட்ட பணம் இருந்துட்டாலும். இந்தாங்க சித்தப்பா. இந்தாங்க சித்தப்பா, இத அடகு வச்சு மிச்ச பணத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. இந்தாங்க ஆத்தா, நீ இந்த வீட்டுக்கு மர்மலா வந்தது நாங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய ஆத்தா. கேளுங்கா மாமா, என்னோடது கவரிங் நகர், இல்லாட்டி நானும் குடுத்திருப்பேன். இல்லாட்டினால் நீ குடுத்துருவா பாரு, மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஆஸ்பத்திரி போய் முதல்ல இந்த பணத்தை செட்டில் பண்ணாதாம நிம்மதி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணிருக்கோம், மாப்பிள பொழைச்சு வந்தா அதுவே போதும். யாரு இவனுங்க? என்னாச்சு? யாருமா இவனுங்க? பைக்க குறுக்க வந்து பண்ணிருக்கானுங்க. டேய், யாரா நீங்க? கேக்குறல்ல, டேய் யாரா நீங்க? எதுக்கு வண்டிய குறுக்க நீ பாட்டிருக்கீங்க? யோ, அந்த பணத்தை குடியா. பணமா? எதுக்குடா பணத்தை கேக்குறீங்க? உங்ககிட்ட இருந்து வாங்கி ஏழை மக்களுக்கு உதவி பண்ண போறோம். கேக்குற கேள்விய பாரு, இறங்கியா? ஏய், என்னடா வேடிக்கை பாத்துட்டு இருக்க? போய் பணத்தை கொடுங்கடா, நிறைய வேலை இருக்கு நமக்கு. ஏய், யாரா நீங்க? ஏய் போட. பாக்குற வேடிக்கை பார்த்துட்டு
யாருதா? சித்துப்பா தாத்த. மட்டி இல்லனா இன்னேர என்ன ஆயிருக்குன்னு தெரியலாதா. அமுதா கண்ணு, நீ தாலிக்காக போறலாதா. ஏன் அமுதா, இப்போதான் எனக்கு சரியாயிருச்சுல்ல? நீ எதுக்கு இங்க இருக்க? பேசாமா மாமாவை இங்க இருக்க சொல்லிட்டு நீ ஸ்கூலுக்கு போகலாம்ல? என்ன பேசுதிய? நேத்து தானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, நீங்க இன்னும் டிஸ்சார்ஜ் கூட ஆகல. நாம இன்னும் வீட்டுக்கு போகாம ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். உங்களை இப்படிப்பட்ட நிலைமையில விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு போகணுமா? உங்க மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டியால என்ன? அதுக்கு இல்லம்மா, படிப்ப கருத்துக்காத. அதான் இப்ப அவனுக்கு குணமாயிடுச்சு. இல்ல என்னத்த, நீங்க அவகதான் ஏதோ அறியாம பேசுதாகனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு. முதல்ல இவங்க மொத்தமா குணமாயிட்டாகன்னு டாக்டர் வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், சரியா? அமைதியா இருங்க. குட் மார்னிங் செந்தில். வாங்க டாக்டர். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? பெட்டர் நவ்? எஸ், குட் டாக்டர். வெரி குட். மருந்து மாத்திரையை விட நீங்க நல்லா இருக்கும்னு நம்பினாதான் உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும். மார்னிங் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நத்திங் டு வரி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அம்மா, உங்க புள்ள நார்மலா இருக்காரு, சீக்கிரமே பழைய மாதிரி வந்துருவாரு, சரியா? டாக்டர் சொல்லுங்கம்மா. நாங்க இவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாமா? எப்போ வேணாலும். இன்னைக்கு? ஏன், இப்ப கூட கூட்டிட்டு போலாம். நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சோ இப்பவே கூட்டிட்டு போங்க. தலையில ரத்தம் கிளாட் ஆனதுனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா கூட இங்க உடனே வந்துருங்க. சரிங்க. வீக்லி ஒன்ஸ் செக்அப்க்கு வந்துருங்க. ஒரு 6 மாசம் இத கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். முக்கியமா யாராவது ஒருத்தர் பக்கத்திலே இருந்து மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்ட் டைம்ல கொடுங்க. அப்பதான் காயம் சீக்கிரமா ஆறும். ஓகே டாக்டர். மத்தபடி ஒண்ணு இல்ல. ஹாஸ்பிடல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு அழைச்சிட்டு போங்க. தைரியமா இருங்க செந்தில். டேக் கேர். பை. வர. थैंक यू டாக்டர். சரி சரி டாக்டர். அமுதா, அப்புறம் என்ன? டாக்டர் தான் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, போலாமா? இங்க 4 செவத்துக்குள்ள பெட்ல இப்படி படுத்து கிடக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. போலாம் ராசா, போலாம். கடவுளே, என் பையனுக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் விலகிடுச்சு. எந்த கவலையும் இல்ல. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி.
முந்தா நாள் ஒரு ஸ்கூல் வாத்தியாரு ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு மூளைக்கு போற நரம்புல ரத்தம் கிளாட் ஆகி அட்மிட் ஆயிருக்காரு. அப்புறம் என்னாச்சுடி? நேத்துதான் ஆபரேஷன் முடிஞ்சது. ரெண்டு நாளா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரே அழுக, அழாதீங்க அழாதீங்கன்னு சொல்லி சொல்லி என் வாயே வலிச்சு போச்சு. அவங்க அம்மா பாவம், அவங்க பையனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. ஐயா செந்தில் செந்திலுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேஷண்ட் பேர் என்ன சொன்ன? செந்தில். என்னடி பேரை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகுற? இல்ல அவர் இப்ப ஓகேவா? அவர் இப்ப எப்படி இருக்காரு? ஏன் உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லடி சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஆமா அவர் இப்போ எந்த வார்டுல இருக்காரு? நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. போட்டோ ஏதாச்சும் இருக்கா? போட்டோ எப்படி இருக்கும்? பேஷண்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாயே. எதுக்கு? நான் வாடகைக்காக மட்டும் வரல, இன்னொரு விஷயம் நேர்ல சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என் பசங்க எல்லாம் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க. என்ன வா வான்னு பல வருஷமா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. அவங்க திரும்ப திரும்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால என்னால மறுக்க முடியல. அதனால நானும் அங்கேயே போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அங்க இருந்துட்டு இங்க இருக்கிற சொத்து என்ன ஆயிடுச்சோன்னு பயந்துட்டு இருக்கிறத விட அதனால இருக்கிறதெல்லாம் வித்தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எனவே நான் இருந்த வீடு நிலத்தை எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு, பாக்கி இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இதையும் வித்துட்டா நான் நிம்மதியா கிளம்பிடுவேன். வேற யாருக்கோ விக்கிறத விட உங்க பூர்வீக வீட்டை உங்களுக்கே வித்துட்டா எனக்கும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். என்னமா சொல்றீங்க? நீங்களே இந்த வீட்டை வாங்கிக்கிறீங்களா? நீங்க அதிக விலையெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்க என்ன விலைக்கு கொடுப்பீங்களோ அதே விலைய கொடுங்க, அது போதும். ஐயா நாங்களே இப்பதான் பையன் உயிரை காப்பாத்த நிறைய செலவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு எங்க கையில சுத்தமா காசு இல்ல. நாங்க எப்படி அவ்வளவு பெரிய தொகைய உடனே ரெடி பண்ணி இந்த வீட்டை வாங்க முடியும் சொல்லுங்க. ஐயா ஒரு சின்ன உதவி, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுக்கறீங்களா? ஐயா நீங்க எங்களுக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணியனா இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். இது வீடு இல்லைங்க ஐயா, இது எங்க மாமா வாழ்ந்த கோவில். இது எங்களை விட்டு போகவே கூடாது. ஸ்கூல காப்பாத்துறதுக்காக வீட்டை விற்க வேண்டியதா போயிடுச்சு. ஆமா சார், நானும் இன்னும் ஒரு மாசத்துல ஸ்கூலுக்கு போயிருவேன். சீக்கிரம் ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி எம்புட்டு சீக்கிரம் காசை புரட்ட முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் கொடுத்து இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். தயவு செஞ்சு வேற யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னால இத தள்ளி போட முடியாது. ஏன்னா நான் அத கிட்ட இருந்து முடிக்கணும். நான் அமெரிக்கா போயிட்டா இதுக்காக வர முடியாது. அதுக்காகத்தான் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். எனக்கும் உங்களுக்கு விக்கணும்னு தான் ஆசை. அத்தை அத்தை என்ன கட்டி மடி? நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. செந்தில் எழுந்திருச்சுட்டானாமா? அவங்களதான் எழுப்ப போற அத்த. சரிம்மா நீ போய் பாரு. என்னங்க எழுந்திருச்சுட்டியே குடிங்க. ஏங்க உங்களை தான் எழுந்துறீங்க. Ah.
அமுதா என்னங்க அமுதா எங்க இருக்க உங்க கண் முன்னாடி தானங்க இருக்கேன் அமுதா நீ என்னங்க அமுதா எனக்கு எனக்கு கண்ணு தெரியல அமுதா என்ன வாத்தி காலங்காத்தாலேயே விளையாட்டா நேத்தேதோ மருந்து சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க சரின்னு ஒரு முத்தம் கொடுத்தேன் ஐயா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அமுதா நிஜமாதான் சொல்றேன் எனக்கு எனக்கு கண்ணு தெரியல சும்மா நடிக்காதிய வாத்தி ஐயோ அமுதா நான் நிஜமாதான் சொல்றேன் எனக்கு கண்ணு தெரியல அமுதா சும்மா நடிக்காதிய வாத்தி எழுந்திருச்சு போய் குளிங்க நீங்க விளையாடல நான் எதுக்கு அமுதா விளையாடணும் நிஜமா நீ எங்க இருக்க எனக்கு தெரியல என்னங்க சொல்றிய ஆமா அமுதா உண்மையில சத்தியம் சித்தப்பா கொஞ்சம் இங்க வாங்கல என்னாச்சு என்னமாச்சு ஏன் இப்படி கத்துற சித்தப்பா இவங்களுக்கு கண் பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தப்பா ஏ மாப்ள என்னடா சொல்ற ஆமா மாமா எனக்கு எனக்கு கண்ணு சுத்தமா தெரியல மாமா மகனுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இது என்னமா புது சோதனை நீ மாணிக்கம் உன் மாப்பிள்ளைக்கு வந்த நிலைமைய பாத்தியா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா நீ முதல்ல கவலைப்படுற நிப்பாட்டு டாக்டர் என் புருஷனுக்கு என்னாச்சு அவங்களுக்கு பார்வை வந்துரும்ல அவருக்கு மூளையில பண்ண ஆபரேஷன்ல கண்ணுக்கு போற நரம்புல சின்ன அதிர்வு ஏற்பட்டிருக்கு அதனால நரம்புல சின்னதா டேமேஜ் ஆயிருக்கு அதான் இந்த பாதிப்பு என்ன சார் சொல்றீங்க இத நாம எப்படி சரி பண்றது பதட்டப்படாதீங்க பாதிக்கப்பட்ட நரம்ப சரி பண்ணிட்டா ஒரு 6 மாசத்துல நிச்சயம் பார்வை திரும்ப வந்துடும் பயப்படாதீங்க அப்ப நான் வரமா சரி ஏ மாயா நீங்க தான் இருக்கியா நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்ன எதுக்கடி தேடுற நீ தானே நேத்து யாருன்னே தெரியாத செந்தில் ஃபைல கேட்டுக்கிட்டு இருந்த அதுக்கும் இப்ப என்ன நீ தேடி வந்ததுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்குடி அந்த செந்தில் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு ஏய் என்னடி சொல்ற நிஜமாவா ஆமா நம்ம மருந்து டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு நீங்க தான் அவருக்கு இப்ப தைரியம் கொடுக்கணும் உள்ள வாங்க பாக்கலாம் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சின்னதா நரம்புல ஒரு ஃபால்ட் அத சீக்கிரமே சரி பண்ணிடலாம் உங்களுக்கு வந்திருக்கிறது டெம்பரரி ஐலாஸ் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க நான் கொடுக்கற ஐ டிராப்ஸ் டைம் தவறாம போட்டா போதும் நான் வேணா ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து கவனிக்க சொல்லவா அதெல்லாம் வேணாம் டாக்டர் நானே பாத்துக்கிறேன் மாயா நீ இங்க இருக்க பேஷண்ட் ஃபைல நீ கையில வச்சுக்கிட்டு இருக்க அங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் இது நீ கொண்டு போய் கொடுத்துற அங்க டாக்டர் என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு நான் போறேன் நீ போய் கொடுத்துடு சரி நீங்க இவரை இன்னைக்கே கூட்டிட்டு போலாம் நர்ஸ் டாக்டர் தலையில இருக்கிற கட்டை ரிமூவ் பண்ணுங்க கண்ணு டிராப்ஸ் போட்டு ஒரு கட்டு போடுங்க
ஏன்னா அதிகமான வெளிச்சம் கண்ணுல படக்கூடாது. ஓகே டாக்டர். 1 வீக் கழிச்சு மறுபடியும் செக்அப் போ. பாத்துக்கோ. ஓகே டாக்டர். சார் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. என்ன வாத்தி, ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நான் கேட்டுட்டே இருக்க அமைதியா இருக்கிய? என்னங்க இதுக்கு பழறிய? இல்ல அமுதா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நான் உன் வாழ்க்கையில வந்ததே தப்பு. நீ என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ நிம்மதியா இருந்திருப்பல்ல? என்னங்க இப்படி பேசுறிய? நான் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் வாத்தியார் இல்லன்னு தெரிஞ்சு கஷ்டப்பட்டேன். அப்புறம் எங்க அம்மாவுக்காக இந்த வீட்டுக்கு வந்து எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டேன். என்ன வாத்தியாராக்கி அந்த ஸ்கூல மீட்க கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ படிக்க கஷ்டப்பட்ட. இப்ப நான் அடிபட்டு கிடந்தப்ப என் உசுர காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் போக இப்ப கண் பார்வை இல்லாம இருக்க எனக்கு உதவி கஷ்டப்பட்டு இருக்க. இப்படி காலம் முழுக்க நீ கஷ்டம் மட்டுமே படணும் மாமுதா. பத்தாததுக்கு இப்ப வீடு வேற நம்மளை விட்டு போக போதும். அதுக்கு பணத்தை புரட்ட வேற கஷ்டப்படணும். என்ன பேசுறீய நீங்க? நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? எனக்காக மட்டுமா? நம்ம குடும்பத்துக்காக, என் புருஷனுக்காக. என் குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. அது என்னோட கடமை. அதை செய்யறதுல எனக்கு நான் உன் தம்பி இல்லையா? என் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்களா? என்ன அண்ணமண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கவரிங் நகையெல்லாம் கழுத்துல போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்ல, நான் வாக்கப்பட்டு போன இடம் ஆம்பிட்டுதேன். கொஞ்சம் இருங்க அண்ணமண்டி, வந்துரு. ஐயோ என்ன இதெல்லாம் எனக்கு வேணாம். ஐயோ சும்மா இருங்க அண்ணமண்டி, போட்டுக்கங்க. இப்பதான் பாக்க ரொம்ப லட்சணமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஆக்ரா அந்த செந்தில் பயலுக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? கட்டி கொடுத்தாக்கா வெறும் கழுத்தோட இருக்கு. அதுக்கு ஏதாவது தங்கத்துல செயின் வாங்கி போடுவோம்னு கொஞ்சமாச்சும் நினைப்பிருக்கா? அந்த அமுதா புள்ள 1 ரூபாய் 1 ரூபாய் செலவு பண்ணிருப்பாள எனக்காக. ஆனாலும் எல்லாரும் அவளதான் வீட்டுல தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. எங்க அம்மா கொஞ்ச நாளா நல்லாதான் இருந்துச்சு, இப்ப திரும்பவும் அந்த அமுதா பைத்தியம் புடிச்சிருச்சு. என் மருமக என் மருமகன்னு பழையபடி புராண பாட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேரடியா விஷயத்துக்கே வர, நாங்களும் நல்லா இருக்கணும், அப்படியே நீங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு வழிய உண்டு பண்ணுவோம். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது போதும், அத மட்டும் பண்ணீங்கன்னா. இது என்ன நகை? 10 பவுன் நகை எடுக்க நான் காசு தரேன்கா. ஏதோ பெருசா பண்ண சொல்ல போறேன்னு பயந்துடாதீங்க. சின்ன விஷயம்தான்.
இப்போ நீங்க இருக்கிற வீட்ட உங்க ஹவுஸ் ஓனர் விக்கணும்னு நினைக்கிறாரு. அத நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் தானே, வாங்கிருங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அந்த வீட்டை அமுதா திருப்ப போறாள். ஹவுஸ் ஓனரும் அவளுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. நான் வீட்ல இல்லாத ஒரு நாள் இம்பிட்டு நடந்திருக்கா? எப்படியாவது அந்த அமுதா புள்ள அந்த வீட்டை வாங்க விடாம பாத்துக்கணும். அம்பிட்டு தான் இப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க கழுத்துல 10 பவுன் இருக்கும். என்னமா மாப்பிள்ள இங்க நிக்கிறா? தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணியா? நான் தான் தண்ணி உங்க பக்கத்துல தானே வச்சிருந்தேன். அது ஒண்ணு இல்ல அமுதா, அத நான் வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டேன். திரும்ப வைக்கலாம்னு பார்த்தா அப்படியே மறந்து போதையில அப்படியே விட்டுட்டமா. ஏங்க அதெல்லாம் சரி, தண்ணி தாகம் எடுத்ததுன்னா ஒரு தடவை என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. நான் என்ன தூரமாவா இருக்கேன்? அதுக்கு இல்ல, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிட்டு? நீ முதல்ல வெளியே வா. அமுதா எதுக்கும் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு வாமா. உன்னாலதான் பார்க்க முடியல, எதுக்கு நீ தனியா வர்ற? ஒரு குரல் எழுப்பி இருக்க வேண்டியதானே. போய் படு செந்தில், சும்மா எதையும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு நல்லா மாட்டணும். வேலை